ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 27/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 14 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 6:07 பின்பு நவமி. நட்சத்திரம் உத்திராடம். அதிகாலை 1:28 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4 அதிபதி சந்திர பகவான் 10 இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வருமானமும் அதற்கும் மேலான வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை காட்டிலும் விவரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வருமானங்கள் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 மாந்தி பகவான் இருக்கிறதால சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதாவது மகர ராசியில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்ற அளவுக்கு வருமானங்களும் அதே சமயம் உங்களுடைய வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகமாகும். குடும்பத்தில் தேவையான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகளும் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சாதாரணமாக திருமணம் அப்படிங்கிறத விட மிக மிக ஆடம்பரமான அற்புதமான வகையில் திருமணத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் பொருள் சேர்க்கையும் வளமாகவே அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு.
பந்தபாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி செலவுக்கான வருமானங்கள் அதிகமாகும். அதே மாணவர்களுக்கு பிடித்த பாடத்திட்டமும் பிடித்த கல்லூரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய சகாயமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UT. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். ஒரு சில பேருக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டுக்களோடு பணி உயர்வும் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OT. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மாணவர்களுக்கு மன உறுதியும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெற்றிகளும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GC. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு உயரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றால் கூட ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாகும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஒரு சில பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தேகம் இல்லாத குடும்பத்தில்தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேசர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான்
சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VR. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகரத்திற்கு நிகரமில்லின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதிகமாகும். என்னதான் பக்குவம் இருந்தாலும் பண வரவு வேணும் இல்லையா, அந்த பண வரவும் தன வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்க கணிசமான பரவலான பண வரவுகளையும் தன வரவுகளையும் இன்றைய நாளில் சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்ம ராஜா. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி மனோ வலிமை அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு காரிய வீரியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் கண்டிப்பாக அதாவது வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஏதாவது ஒரு கஷ்டத்திற்காகவோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ அல்லது இருக்கிற தொழிலில் முதலீடு செய்வதற்காகவோ இருக்கிற சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. மிகுதியான தத்துவத்தை பகுதி பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் மனதால் நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும்
மரியாதையோடு பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய இருவரை பார்த்து பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியான நேசங்களையும் நல்ல வழியில் சமுதாயத்தில் நல்ல மார்க்கங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் தடம் தவறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதித்து பாசத்தை மதித்து நேசித்து நேர்த்தியாக திரும்பி வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சிலுவையில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EW. ஓம் ருசிராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ருசிராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.